இலங்கையில் திடீரென பெட்ரோல் விலையில் ஏற்பட்ட அதிகரிப்பு. எரிவாயு விலை அதிகரிப்பு. மார்ச் மாதம் 34,000 பேருக்கு அரசாங்க தொழில் வாய்ப்பு, வெளியான அறிவிப்பு. தமிழர் தாயக மக்கள் எழுச்சி பேரணி வவுனியாவில் ஆரம்பம். இலங்கையில் பெட்ரோல் விலையில் ஏற்பட்ட திடீர் அதிகரிப்பானது எந்தவொரு விலை சூத்திரத்தின் பிரகாரமும் மேற்கொள்ளப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணபக்க தெரிவித்துள்ளார். தங்களின் விருப்பத்திற்கமைய இந்த விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். துறைமுகத்திலிருந்து இறக்கப்படும் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 200 ரூபாவாகும் எனவும், உலக சந்தையில் எண்ணெய் விலை குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோலுக்கு பாரிய வரி விதிக்கப்பட்டுள்ளமையால் 200 ரூபாய் பெட்ரோல் லிட்டருக்கு மேலும் 200 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். லிட்ரோ எரிவாயுவின் விலையில் இன்றைய தினம் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் எரிவாயுவின் விலையில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பு காரணமாக எரிவாயுவின் விலை அதிகரிக்கலாம் என்று லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து விளக்கமளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று முற்பகல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் எடை கொண்ட வீட்டு சமையல் எரிவாயு கொள்கலன் ஒன்றின் விலை 500 ரூபாய் அளவில் அதிகரிக்கலாம் என்று கூறப்படுகின்றது. கடந்த ஜனவரி 5ஆம் தேதி இறுதியாக எரிவாயு விலையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது. இதன்போது 12.5 கிலோகிராம் எடை கொண்ட வீட்டு சமையல் எரிவாயு கொள்கலனின் ஒன்றின் விலை 201 ரூபாவால் குறைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மார்ச் மாதம் புதிய தவணை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக 34,000 ஆசிரியர் நியமனங்களை வழங்க உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார். அதற்கு இணங்க 26,000 பட்டதாரி ஆசிரியர்கள், 8,000 கல்வியியற் கல்லூரியிலிருந்து வெளியேறும் ஆசிரியர்களையும் நியமிப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்த நியமனம் தொடர்பில் அமைச்சரவை மீளாய்வுக் குழுவில் அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தில் ஒரே தடவையில் 26,000 பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். மேற்படி 26,000 ஆசிரியர்கள் நியமனங்களுக்காக தற்பொழுது அரசு சேவையில் உள்ள 40 வயதிற்கு குறைந்த பட்டதாரிகளை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் விண்ணப்பங்களுக்காக 15 பிப்ரவரி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. விஞ்ஞானம், கணிதம் உட்பட உயர்தர பாடங்களுக்காக இந்த ஆசிரியர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். அரசாங்கத்தின் தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறைகள், ஆக்கிரமிப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கிலிருந்து கிழக்கு வரையான பேரணிக்கு ஆதரவு தெரிவித்து வவுனியாவில் இன்று பேரணி இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் ஒன்றிலிருந்து நேற்று ஆரம்பமாகிய பேரணி இரணைமடுவிலிருந்து இன்று முல்லைத்தீவை நோக்கி மீண்டும் ஆரம்பமாக உள்ளது. தமிழர்களின் அடிப்படை உரிமைகளான தாயகம், தேசியம், சுய நிர்ணயம் என்பவற்றை வென்றெடுக்கும் நோக்கில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், சமூக அமைப்புகள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் இணைந்து இந்த பேரணியை ஆரம்பித்திருந்தனர். இலங்கையில் திடீரென பெட்ரோல் விலையில் ஏற்பட்ட அதிகரிப்பு. எரிவாயு விலை அதிகரிப்பு. மார்ச் மாதம் 34,000 பேருக்கு அரசாங்க தொழில் வாய்ப்பு, வெளியான அறிவிப்பு. தமிழர் தாயக மக்கள் எழுச்சி பேரணி வவுனியாவில் ஆரம்பம்.